எல்லாருக்கும் ஹாய், நான் தான் உங்கள் சின்ன கம்பெனி ரமேஷ் பேசுகிறேன். என்னுடைய அடுத்த மூவி எங்களோட அடுத்த மூவி வந்து புதுவேதம். ப்ரொடியூசர் நம்ம புகழண்ணா, டைரக்டர் ராசா விக்ரம், அவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வந்து எனக்கு புது சப்ஜெக்ட் இது எங்களுக்கு வந்து நான் கேட்கும் போது ஸ்டார்டிங் கேட்கும் போது என்னடா கதை இப்படி இருக்குது, குப்பையில் தான் ஃபுல்லாக கதையை, படம் ஃபுல்லாக குப்பையில் தான் இருக்கணும், அதான் கதை. அது உள்ளே போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த படத்தில் அந்த அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு மாற்றுத்திறனாக பண்ணிட்டுருக்கேன், நான் கால் இல்லாத மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அது பார்க்கும்போது கூட அதை தெரியும், பட் ரொம்பலாம் தெரியாது. பட் அவங்க இவ்வளோ வலி இருக்குது, நான் அந்த அந்த கேரக்டர் பண்ண உடனே தெரிஞ்சுட்டேன், ஓ இவ்வளோ வலி இருக்காடா அவங்களுக்குள்ளன்ட்டு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அதெல்லாம் காலில் பயங்கர வலி. அதுக்கப்புறம் கேமராமேன் ராஜன், அவங்க கேவி ராஜன், அவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா டீம் இது, எங்கள் நல்ல டீம் தான் இது, நல்லா ஜாலியாக கலகலப்பாக ஷூட்டிங் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கண்டிப்பாக தேட்டர் தான் படத்தை பார்க்கணும் எல்லாருமே, அதை மறந்துடாதீங்க. படம் சீக்கிரம் வெளியாக இருப்போது, கண்டிப்பாக நீங்கள் தேட்டரை மட்டும் மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், உங்கள் டீமுக்கு மொத்தம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், எங்களுடைய இது ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் அறிவழகன் சார் டைரெக்ஷனில் ஏவிஎம் தான் அருணோஜி சார் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஒரு மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்கோம், வெப் சீரியல்ஸ் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா மூவி சீக்கிரம் வரும், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, நாங்கள் கதையை பார்த்து தான் பண்ணுவோம், எல்லா கதையும் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பிடிச்சி இப்போ இந்த கதையால் நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், கண்டிப்பாக நான் அந்த படத்தில் பண்ணுவேன். ஏன தருமெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நாங்கள் நல்லாயிருக்கு நாங்கள் பண்ணுறோம். இல்லைனா இல்லை, இந்த ஸ்டோரி எங்களுக்கு செட் ஆகலை, இந்த படத்தை நாங்கள் கதை கேட்டோன்னுமே ஆனால் நான் பண்ணடியாக இருக்கேன், எப்போ ஷூட்டிங் போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. புகழானா தான் எல்லாமே எங்களுக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்களுக்கு கால் பண்ணி தம்பி உங்கள்கிட்ட பேசணும்பா கொஞ்சம் அப்படி சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் புகழானா, இந்த படத்தில் நிற்கிறேன் நான், அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இல்லை, காக்கா முட்டையில் அது ஸ்லம்மு, அந்த கூவம் அப்படி இருந்தோம், அது ஒன்றும் தெரியல. ஆனால் இது குப்பைன்னு எங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அவங்க சாப்பிட முடியாது, நிறைய அடிபட்டுச்சு, காலில் முள் குத்தம் என்னமோ, பாட்டில் கீட்டில் எல்லாமே இருக்கும், குப்பை அவங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் அதை தாண்டி நாங்கள் இதை முடிச்சிருக்கோம், நல்லபடியாக முடிச்சிருக்கோம். அது உங்கள் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு.